ஆண்டவிழ்ந்த அடங்கிய கொள்கை சான்றோர்கள் நிறைந்த அவை. விழா நாயகி துர்கா அவர்களுக்கும், மனைவியை மேடை ஏற்றி பார்த்து கொண்டிருக்கின்ற தளபதி அவர்களுக்கும், மார்ச் 8 மட்டும் பண்ணா பத்தாதுங்க, இன்னைக்கே ஆரம்பிச்சாச்சு. இன்றிலிருந்து இந்த வழக்கம் தொடர வேண்டும். எங்கேயாவது மனைவியை மேடை ஏற்றி கீழே உட்கார்ந்து கணவன்மார்கள் ரசிக்கிறத பார்த்துருக்கோமா? கொடுத்து வைத்த துர்கா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் மீனா ஆண்டி குமார ராணி அவர்கள் பேசி முடிச்சதும் கையெல்லாம் சில்லிட்டு போச்சு. தமிழ் அவ்வளவு அருமையாக எழுதி சரியான முறையில் உச்சரித்த அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பன் கழகத்தின் புரவலர், நான் உலகாழ்வார்ந்து மொழிபெயர்த்திருக்கின்றேன், ஜெகத்ரட்சகன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய இணைப்பிரியாத நிழல் என்னுடைய உடன் பயின்ற திரு துரைமுருகன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ராமலட்சுமரை போல இணைப்பிரியாதவர்கள், தங்கை கனிமொழி செல்வி குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும், தளபதியை தலைவராக கொண்டு இயங்குகின்ற கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 குழந்தைங்க வந்தாங்க. பேரன் பேத்தி என்று அவர்களை பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்னால் என் பேரனுக்கு குழந்தை பிறந்தது. நான் இப்போ கொள்ளுப்பாட்டி, அதனால் ஸ்டாலின் அவர்களை நான் தம்பின்னு கூப்பிடலாம், அந்த உரிமை எனக்கு இருக்குது. ஆனால் யாரும் கொள்ளுப்பாட்டினா நம்ப மாட்டேங்கிறாங்க, இல்லையே உங்களை பார்த்தா அப்படி இல்லைன்னு. தமிழே பேசி தமிழால் வாழ்ந்தால் நண்பர்களே உங்களுக்கு முதுமை வரவே வராது. ஒரு புத்தகம் எழுதிய துர்கா அவர்களே இவ்வளவு இளமையோடு இருக்கிறார்கள் என்றால் தமிழே பேசிய காரணத்தால் தான் நான் சொல்லுகிறேன். நம்முடைய தளபதி அவர்களும் பார்க்கறதுக்கு யாராவது தாத்தா மாதிரி, உங்களை யாரும் தாத்தான்னு கூப்பிட மாட்டாங்க. குழந்தைகள் வேற வழி இல்லாமல் முறைக்கு இப்போ என்னுடைய குழந்தை பூட்டியாச்சின்னு கூப்பிட போகுது. எனக்கு அதை நினைச்சாவே ரொம்ப சிரிப்பாக இருக்குது. இப்போ தான் 2 மாதம் தான் ஆகிறது. எப்படி இளமை வருகிறது? எங்கள் தமிழ் கவிதை ஒரு அருமையான கவிதை. அழகு ரகசியம் பற்றியெல்லாம் நம்ம நிறைய படிக்கிறவங்க, எப்படி அழகாக இருப்பதுன்னு பெண்கள் கவலைப்பட்டதாக இலக்கியம் கூறவில்லை, ஆண்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். 2 புலவர்கள் சந்தித்தார்கள். பிசுராந்தையார் பாண்டி நாட்டிலிருந்து வருகிறார். சோழ நாட்டில் கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் நீத்து விடுகிறான். இங்க இருக்கிற புலவர்கள் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். எவ்வளவு அற்புதம் பாருங்கள். ஒரு வினாவும் விடையுமாக அமைகின்ற சங்க செய்யும். எனக்கு ஐயா தளபதியை பார்க்குறப்போ அதுதான் ஞாபகத்துக்கு வருது. யாண்டு பலவாக நரையில் ஆகுதல் யாங்காகியர். வீணா எப்பா உன பத்தி ரொம்ப நாளா நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம். இது 80 வயசு 90 வயசு அது இருக்கும் நாங்க நினைச்சோமே. யூ லுக் சோ யங். என்ன ரகசியம்? இளமையின் ரகசியம் என்னன்னு ஆண் தான் ஆணை கேட்டானே தவிர ஒரு பெண் கேட்டதா இலக்கிய பாடல்களே இல்லை. அவர் காரணம் சொல்லுகின்றார். இந்த காரணம் இருக்கிற அத்தனை ஆடவர்களுக்கும் அத்தனை பெண்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் பொருந்தும். தனி மனிதனுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு மனைவி சரியா அமையணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் என்று கூறுகிறாரே கண்ணதாசன். அந்த இறைவன் கொடுத்த வரம் தளபதிக்கு சரியான வரமாக அமைந்தது. அந்த நூலை படிக்கின்ற பொழுது எனக்கே எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார்னு அதை கீழே வைக்கவே முடியல. சுமதி அவர்கள் வந்து முந்தா நாள் தான் அந்த புத்தகத்தை கொடுத்தார். நான் ஏதோ சின்ன புத்தகமாக இருக்கும் என்று நினைத்தேன். பெரிய ஸ்பைரல் பைண்டிங்கோட புத்தகம் வரவும் அதை காரைக்குடிக்கு தூக்கிட்டு போயிட்டேன். அது காரைக்குடியில் ஒரு குடமுழுக்கு என்னுடைய பேச்சு. காரைக்குடி, நான் போன பிள்ளையார்பட்டி, நான் போன குன்றக்குடி எல்லாம் அந்த புத்தகம் என் கூடவே வந்தது. அவர்கள் எப்படி கோயில் கோயிலாக போகிறார்களோ தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் புத்தகமும் என்னோடு ஒரு புனித பயணம் 3 நாட்களாக வந்தது. அப்படி அதனை முழுமையாக நிறைவாக படித்து முடித்ததாக எனக்கு கிடையாது. மீண்டும் ஊருக்கு போகின்ற பொழுது அது என்னோடு பயணப்படும். 3 நிகழ்ச்சிகளை மட்டும்தான் நான் அதில் உங்களுக்கு என்னுடைய நேரத்தின் அருமை கருதி பகிர்ந்து கொள்ள வேண்டும். புலவர் என்ன சொன்னார்? மாண்டையின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். எனக்கு வாய்த்த மனைவி ரொம்ப நல்லவள். மனைவி நல்லவளா இருந்தால் மட்டும் போதாது, பிள்ளைகள் பிரச்சனைக்குரியவராக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை அமைதி போயிடும். என் பிள்ளைகள் ரொம்ப நல்லவங்க. யான் கண்ட அணையர் என் இளையர், என் கூட பிறந்தவங்களாம் ரொம்ப நல்லவங்க. சரி, எல்லாம் இருந்து நமக்கு எல்லாம் இருக்கு. எல்லாம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டிலும், ஏன் எல்லாம் நம்ம பிள்ளைங்களாம் ஓடுது? ஒரு நல்ல அரசாட்சி இல்லை என்றால் எத்தனை வளம் இருந்தாலும் ஒன்றும் பயன் கிடையாது. நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் உயிர்த்து மலர்தலை உலகம், நமக்கு அது இல்லையே. அப்ப அவன் சொல்றான், அந்த புலவர், யான் கண்ட அணையர் என் இளைய வேந்தனும் அல்லவை செய்யான் அறம் காக்கும். ரொம்ப நல்ல அரசன். அதெல்லாம் இருந்தா கூட போதாதுங்க, பக்கத்து வீடு அடுத்த வீடு ஏத்தோடலாம் பொறாமப்பட மாட்டாங்க. ஆண்டு அவிழ்ந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஓர் மனைவி மகன் உடன் பிறந்தவர்கள் நாட்டின் அரசாட்சி அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற உறவுகளும் உற்றார்களும் நண்பர்களும் எல்லாமே நல்லதாக எல்லாருக்கும் அமையாது.
எங்களுடைய தளபதி அவர்களுக்கும் துர்கா அவர்களுக்கும் அப்படி அமைந்தது. அது உண்மையே அவர்கள் செய்த ஒரு நற்பேறு. அவர்களை சுற்றி நல்லவர்கள் இருப்பது என்பதனை இந்த நூல் முழுக்க காண முடிகிறது. நம்முடைய மனுஷிய புத்திரன் சகோதரர் அவர்கள் சொன்னது போல ஒரு புதினம் எப்படி இருக்க வேண்டும் என்று அறிஞர் மூவா அவர்கள் சொல்கின்றார்கள். மூன்று இருக்கணும், கற்பனை, உணர்ச்சி, வடிவம். இது கிட்டத்தட்ட ஒரு கையில எடுத்தோம்னா 200 பக்கம் படிச்சுட்டா நான் கீழே வைப்பேன், திருப்பி 200. அப்படி ஒரு புதினம் போல நம்முடைய சகோதரி இந்துமதி சொன்னது போல ஒரு புதினத்தை போன்ற சுவை, அவ்வளவு அருமை. ஆனா எங்கேயும் கற்பனை கிடையாது, உணர்ச்சியும் உண்மையும். அதுதான் அந்த அவரும் நானும் என்ற அந்த நாவல் மாதிரி, புதினத்தை மாதிரி ஒரு இலக்கியத்தை, வாழ்வியல் வரலாற்றை எடுத்து செல்வது என்பது மிக மிக கடினம். உள்ளத்து உள்ளது கவிதை, நீங்கி உணர்ந்து உரைப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்று கவிதைக்கு உண்டான இலக்கணம் சகோதரி துர்காவின் நூல் முழுக்க உண்மை அப்படியே மிக அருமையாக கூறப்படுகின்ற தன்மையை என்னால் பார்க்க முடிகிறது. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் அந்த காட்சியை சொல்லி, இந்த இரண்டு காட்சியை சொல்லலாம், இந்த நூல்ல இருந்து எடுக்கலாம்னு நினைச்சேன். ஒரு தனிப்பாடல், இங்க யாரும் அதை கேட்க வாய்ப்பே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு 5 இலக்கணம் சொல்லுகிறது அந்த தனிப்பாடல். அன்னை தயையும் அடியாள் பணியும் புவி பொறையும் வண்ணமுலை வேசி துயிலும் மதி மந்திரி மதியும் பேசி இவை உடையாள் பெண். 5 இலக்கணம் தான், ஒன்னொன்னுக்கு 20 மார்க், 100 மார்க். எத்தனை நம்ம வரும், எத்தனை பாஸ் பண்ணோம் நாமளே போட்டு பார்த்துக்கணும். 100க்கு 100 வாங்குகின்றார் நம்முடைய துர்கா சகோதரி. அம்மா மாதிரி இருக்கணுங்க அவர். அதை படிக்கிறப்போ சில சமயங்கள பெண்களுக்கு பொறுமை இல்லாமல் போகும், வீட்டை கவனிக்கிறதுக்கே நேரமே இருக்காது. அதுவும் இவரை போன்ற ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு புது கார் எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். ரொம்ப அருமையான பகுதி. இவருக்கு வீட்டை கவனிக்க நேரம் கிடையாது, பிள்ளைகளோட இருந்து சாப்பிட நேரம் கிடையாது, மனைவியே இருக்கியா இல்லையா அப்படி இருக்கிற சூழ்நிலை. அப்போ அவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தை, கார் வேகமாக போய் கொண்டிருக்கிறது, இப்படியே எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு கேட்டாங்களா? யோசிக்கிறீங்க? கேட்டதா புத்தகத்துல இருக்கு, நீங்க யோசிக்காதீங்க. தம்பி இப்படி யோசிக்கிறாரு, எப்படா கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, புத்தகத்துல இருக்க செய்தி தான் நான் சொல்றேன். இப்படி ஏன்னா அந்த அளவுக்கு கணவனின் அந்த அன்புக்காகவும் பரிவுக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கி இருக்கின்றார்கள். உங்களுக்கு என்னங்க தெரியுது அதெல்லாம்? நீங்களாம் வெளியில போயிட்டு கட்சி தொண்டர்கள் அதெல்லாம் இருந்தா உங்களுக்கு எல்லாம் முழு திருப்தி ஆயிடும். வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ஏக்கமும் அந்த பரிவும் அந்த கிடைக்கலங்கிறது. அப்போ ஒரு மறுநாள் என்னாச்சு, சாப்பிட்றப்ப எல்லாம் உட்காராங்க, நீ சொன்னா நான் சொல்லட்டான்னு வேற கேட்டிருக்கீங்க. நீங்க அந்த மாதிரி கெஞ்சிருக்காங்க, ஐயோ வேண்டாம் வேண்டாம், உடனே பிள்ளைகள் உதய நிதி எல்லாம் சும்மா இல்லை, அவர் வேற உட்காந்துக்காருங்க. அவங்க எல்லாம் அப்பா பார்த்து சொல்லி சொல்லி என்ன நடந்ததுன்னா, உங்க அம்மா என்ன தெரிஞ்சுமா கேட்டா, இந்த கார்ல இப்படியே ஓடி போயிடலாமான்னு கேட்டேன். இப்படிதான் சொல்லுவீங்க நீங்க, போட்டு கொடுத்துருக்காருங்க தளபதி. ரொம்ப சுவையா இருந்த அந்த பகுதிகள் எல்லாம் படிக்கிறப்போ, டெல்லிக்கு ராஜானாலும் டெல்லிக்கு பிட்டாங்கிற மாதிரி. அவர் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க, வீட்டுக்குள் ஒரு குழந்தைகள், கணவன் மனைவி குழந்தைகளோடு ஒன்றாக இருக்கின்ற பொழுது ஒரு பாசமான குடும்பம். முன்னேனா நாங்க அடிக்கடி தமிழாசிரியர்கள் நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் சொல்லுவோம். இப்ப நான் விட்டுட்டேன் ஜெகத்துல இருக்கேன், ஏன்னா பல்கலைக்கழகம் சொல்ற மாதிரியே இல்ல, எல்லா விசியும் ஜெயிலுக்கு போறாங்க, அவமானமா இருக்கு. அவரு தெரியும் அப்படின்னு சொல்லவே பயமா இருக்கு. துணைவேந்தர்கள் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சவங்க, நான் 40 ஆண்டுகள் அந்த துறையில இருந்தவன், அதனால இப்ப நான் யாரையும் தெரியும்னே சொல்றதில்லை பல்கலைக்கழக துணைவேந்தர்களை. அதனால நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்ல மாட்டேன், நல்லது ஒரு குடும்பம் துர்காவும் ஸ்டாலின் மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். சுகி சிவன் சொல்லுவாரு, ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு நம்ம வாழ்த்து சொல்ல போனா எப்படி வாழ்த்தணும், என்னையும் என் மனைவியை போல இருங்கள் அப்படின்னு வாழ்த்தணும். இந்த அவையில் எத்தனை பேருக்கு மனசாட்சியோட சொல்லுங்க, என்னையும் என் மனைவியை போல வாழுங்கள்னு சொல்லக்கூடிய தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு? இருக்காது. நான் சொல்லலப்பா, நீங்கதான் சொல்லிக்கணும். உங்க மனசாட்சி ஒன்று இருந்தா கேட்டு பாருங்க. சுகி சொன்னாரு, நானே சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் 10 நாள் ஊர்லயே இருக்கிறது இல்ல, தேசாந்திரியா எங்கேயாவது சுத்திட்டு போறேன், கவரை கொண்டாந்து காசை கொண்டாந்து கொடுத்துருவேன். குழந்தைகளை பார்ப்பதும் படிக்க வைப்பதும் வீட்டை பார்ப்பதும் என்னுடைய மனைவி ராஜேஸ்வரி செய்கிறார், அதனால என்னையும் மனைவி மாதிரி இருந்து நான் சொல்ல மாட்டேனார். ஆனா துர்கா அவர்கள் ஒரு நல்ல மனைவியாக அவங்க சொன்ன மாதிரி மிகச்சிறிய வயதில் திருமணமானவர்கள். பிளஸ் டூ முடிச்சு SSLC முடிச்சு கல்லூரிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெண், மாப்பிள்ள வந்தா மாப்பிள்ளைய நிமிந்து பார்க்கல, இந்த அம்மாவை நிமிந்து பார்க்கல, பெரிய பட்டாளமே வந்திருக்குங்க பொண்ணு பார்க்க, எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க, மாப்பிள்ளையும் பார்க்கல பொண்ணும் பார்க்கல. மாப்பிள்ள 2 நாள் கழிச்சிருந்தவர் 2 மாப்பிள்ளை தோழர்கள் வேற, அடிக்கடி இடம் பெறுகின்ற ஒரு பாத்திரம் மல்லிகாணி, அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. மாப்பிள்ளையை பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு கழுத்தை பிடிச்சி இப்படி திருப்பினாங்களாம் ஜன்னல் பக்கம். இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமான்னு தெரியலீங்க. இப்போ வந்து நாங்கள் தனியா பேச போறோம், நீ இங்கோ போயிடுதுங்க மாப்பிள்ளை பண்ணோம். இந்த பெரிய நாங்கெல்லாம் அசடு மாதிரி பெரியவங்க எல்லாம் மசால் தோசை அது இதை சாப்பிட்டு பொண்ணு மாப்பே காணாமே போயிடுறாங்க. என்னன்னா நாங்க அப்படியே காத்தாட போறோம், போனோம் போனோம், போனவன் போனாண்டின்னு போயிருந்தீங்க.
அப்புறம் ரொம்ப பேசி இவங்களுக்கு ஒத்து வராது, பிரிஞ்சிடுறோங்குதுங்க. நிச்சயதார்த்தமாகி கல்யாணத்துக்கு இடையில ஒரு பீரியட் இருப்பாருங்க, அந்த இடைவெளி பேசவே விடக்கூடாது. பேசினா ரொம்ப புரிஞ்சு போய் வேண்டாம் கல்யாணம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கின்ற ஒரு காலகட்டத்தில் துர்கா புத்தகத்தை நான் சொல்றேம்மா, எல்லா கல்யாண வீட்டுக்கும் நீங்கள் அன்பளிப்பா கொடுங்க. இது என்னுடைய, ஏன்னா 4 தலைமுறை நான் பார்த்தாச்சு, என்னுடைய மகள், என்னுடைய பேரன், அடுத்த தலைமுறை வரையிலும் பார்த்திருக்கிறேன். அந்த புரிதல் என்பது இவ்வளவு ஒரு ஹெக்டிக்னு சொல்லுவோம், ஒரு அரசியல்வாதியின் குடும்பத்தில் இருந்து கொண்டு ஒரு பெண்மணி இவ்வளவு பொறுமையாக இருக்க முடியும் என்றால், இன்னைக்கு ஐடியில் இருக்கிறவங்களுக்கு அதானங்க குறை, கை நிறைய காசை வைத்துக் கொண்டு அனுசரித்து போகின்ற தன்மை இல்லை என்கின்ற பொழுதுதான் பிரச்சனைகள் வருகின்றன. எப்படி ஒரு குடும்பத்தை ரெட்டமாட்டு வண்டி மாதிரி ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவை ஓங்கி வையம் தழுக்கினாலே நிகர் எல்லாம் வந்தாச்சு, படிப்பு சம்பளம் எல்லாம் இருக்கு, அனுசரித்து போகவில்லை என்றால் என்ன ஆகும்? எனவே இந்த புத்தகம் என்னை பொறுத்த வரையில் திருமண வீடுகளில் பெண்ணுக்கு கொடுத்து படிமா என்று சொல்வதற்குரிய ஒரு அருமையான புத்தகம். நான் சொன்னேன் பாருங்க, அன்னை தயை அடியாள் பணி, அம்மா மாதிரி அன்பா இருக்கணும், அடியாள் பணி ஒரு பணிப்பெண்ணை போல பணிவாகவும் இருக்கணும் கணவனை அனுசரிச்சு போதல, புவி பொறையும் பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும். அத்தனை உங்களுக்கு இருக்குங்க, அதான் நான் சொன்னேன் 100 மார்க் வாங்கியிருக்காங்க. வண்ணமுலை வேசி துணி கணவனை அன்போடு கவனித்துக் கொள்வதில் இன்பத்தை கொடுக்கிற பொண்ணாவும் இருக்கணும். மதி மந்திரி மதி, ஒரு கஷ்ட காலத்துல நான் என்னங்க செய்வேன், நீங்களாச்சு உங்க அரசியலாச்சு எப்படி உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு அப்படி சொல்லல. நீங்கள் ஒரு முறை அரசியல் தேர்வில் தோல்வியை சந்தித்து வந்த பொழுது 1991 அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படியே எழுதல, எப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருந்திருக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்குங்கிறது பெரிய விஷயங்க. அவங்க ஒன்றும் பெரிய அரசியல் பின்னணி உடையவர்கள் அல்ல, அவருடைய தந்தையார் ஆசிரியர் பணியில் இருந்தவர், 3 சகோதரிகளோடு வளர்ந்தவர்கள், வீட்டை தவிர வெளியில ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தையாக இருந்தவர்கள் இந்த அரசியல் சூழலுக்கு வந்து மாமனாரை பார்த்து வீட்டில் இருக்கிற அரசியல் நடவடிக்கைகளை பார்த்து எந்த அளவிற்கு அவர்களுடைய உரம் அந்த பெண்மையை எப்படி வந்து தைரியத்தை ஏற்றுக்கொண்டது அவங்க சொல்றாங்க பாருங்க. அதை நான் அவங்க பகுதியில் இருந்து 4 வரியை வாசிக்கிறேன். தோல்வி அடைந்த நேரம் ஏன் தோல்வி? ராஜீவ் காந்தி அலை, காரணத்தையும் அவங்களே சொல்லிடுறாங்க. 35 வருஷமா கட்சியில இருக்கீங்க, இந்த பேச்சு நடந்துங்க துர்காவை நம்ம வீட்டுக்குள்ள போட்டு வருது. இப்ப இதே ஒரு இலக்கிய நடையா இருந்ததுன்னா என்ன மாதிரி யாருக்கெல்லாம் விளக்க உரையெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. வாங்க போங்க, இருக்கீங்களா, வந்தீங்களா, சாப்பிட்டீங்களான்னு நம்ம கூப்பிடுற மாதிரி அப்படியே அவங்க பேச்சு நடையில கொண்டு வரதுனால அந்த புதின நடை ரொம்ப இயல்பா அமைஞ்சிருக்கு. அவங்க சொல்றாங்க, கணவன்கிட்ட சொல்ற வார்த்தைகள், 35 வருஷமா கட்சியில இருக்கீங்க, இந்த தோல்வியால சோர்ந்து போக வேண்டியது இல்லை, வாழ்க்கையில வெற்றி தோல்வி சகஜம் தானே. 96 எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிச்சுது, அண்ணா திமுகவுக்கு பெரிய தோல்வி ஏற்பட்டுச்சு, ஜெயலலிதா கூட சுகவனங்கிற இளைஞர்கிட்ட தோத்துட்டாங்க, அப்புறம் அவங்க மறுபடி ஆட்சிக்கு வரலையா? கட்சிக்காரங்களை ஊக்கப்படுத்தி கடமையில இருந்து தவறாம அடுத்தடுத்த வேலையை பாருங்க. யார் சொல்லுது? துர்கா சொல்றாங்க கணவனுக்கு. தினமும் எத்தனையோ பேர் உங்களை உற்சாகமா சந்திக்க வராங்க, ஊக்கம் கொடுக்கறாங்க, உங்களை நம்பி எத்தனையோ கட்சி தொண்டர்களும் இளைஞர்களும் இருக்காங்க. உண்மையான கழக தொண்டர்கள் இருக்கிறப்போ கட்சி பத்தி இங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதனால மதி மந்திரி மதி, கணவனுக்கு ஒரு இடுக்கன் வருகின்ற பொழுது சரியான கருத்துக்களை எடுத்து சொல்லுகின்ற பக்குவம், அதற்கு பெரிய படிப்பு வேண்டாங்க, பெரிய பட்டமெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கணவனின் உணர்வுகளை புரிந்து கொண்ட மனைவியாக இருந்தாலே போதும் என்பதனை அந்த பகுதி ரொம்ப அழகாக நமக்கு அந்த இதை எப்படி முடிச்சிருக்காங்கன்னா, அது ஒரு கொட்டேஷன் அவங்களே சொல்றாங்க, நான் ஒரு கொட்டேஷன் படித்தேன், அது எல்லாரும் வீட்டில் வரவேற்பறையில் எழுதி போட்டுக்கலாம். அவங்க சொல்றாங்க, வாழ்க்கையில் எதுவுமே தோல்வி இல்லை, அது கற்றுத்தரும் பாடத்தை மனதில் கொண்டால். ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, அந்த பாடத்தை மனதில் வைத்துக் கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் தோல்வி என்பது நமக்கு எப்பொழுதுமே வருத்தத்தை தராது என்று ஒரு அற்புதமான பகுதி. பிறகு சிறைக்கு மிசஸ் தண்ணி அந்த கதையெல்லாம் எதுவும் நான் சொல்ல போறதில்லை, எல்லாம் தெரிஞ்சவங்க. சிறைக்கு கிளம்புற நம்முடைய தளபதி கலைஞரும் மகனும் சந்திக்கிற காட்சி, கலைஞர் என்ன சொல்லி அனுப்பினார் எவ்வளவு வருத்தமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. மிசாலின்ற கொடுமைகள்லாம் நமக்கு தெரியும். சிறைக்கு போகின்ற மகனை பார்த்து எனக்கு அப்ப எதுமா ஞாபகம் வந்துச்சு, உக்கூர் மாசாத்தியார் பாட்டு ஒண்ணு இருக்கு, இப்படி ஒரு தைரியம் தேவைதானா, கெடுக இவள் சிந்தை கடித இவள் துணி வச்சு, நேற்று போர்ல வந்து அப்பா செத்து அதுக்கப்புறம் கணவன் செத்து இன்னைக்கு பிள்ளையை தூக்கி போருக்கு அனுப்புறாள், என்ன அப்படி என்ன ஒரு தைரியம் வேண்டி கிடக்குன்னு ஒரு பெண்ணின் தைரியத்தை திட்டுற பாட்டு ஒன்று சங்க இலக்கியத்துல உண்டு. இங்க எப்படி தெரியுமா அவர் சொல்றாரு, கலைஞர் ஜெயிலுக்கு போறதை பத்தி கவலைப்படாத, ஏன்னா மிசா அதெல்லாம் வந்தாச்சு. சிறைக்கு கிளம்புற நேரம் அவர் சொல்றார், நீ பெரிய அரசியல்வாதியாக பெரிய தியாகியாக திரும்பி வரப்போற, நீ கொலை பண்ணிட்டோ கொள்ள அடிச்சிட்டோ சிறைக்கு போகல. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு சிறைக்கு போறவங்க டாடா சொல்லிட்டு போறானுங்க,
எனக்கே என்ன இப்படி, அதாவது முன்னெல்லாம் முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு போவாங்க, வெக்கமா இருக்கு அப்படின்னு சில பேர் எல்லாம் முகத்தை மூடிக்குவாங்க, பிரஸ்காரங்களே பார்க்க விட மாட்டாங்க பத்திரிகைக்காரங்க. இப்ப அவன் ரொம்ப ஜாலியா என்னமோ விடுதலை போராட்ட வேள்விக்கு போற மாதிரி எல்லாம் டாட்டா சொல்லிட்டு போறதை பார்த்தா நம்ம நாடு எங்க போகுதுன்னு தெரியல. ஆனா தந்தையார் சொல்லி அனுப்புகின்றார், நீ கொலை பண்ணிட்டோ கொள்ளையடிச்சிட்டோ சிறைக்கு போகல, இந்த ஜெயில் வாசம் உன் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய படிக்கட்டாக அமையும் என்று கலைஞர் அவர்கள் சொல்லி அனுப்பியிருக்கின்றார். அது மட்டும் இல்லையா, திடீர்னு இவரை அணைத்து ஒரு முத்தம் கொடுத்தார். இவங்க வீட்டுல வந்து அப்பா வந்து அப்படி கட்டி அணைத்து முத்தம் கொடுத்ததே கிடையாது. பிள்ளை வளர்ந்த பிறகு தந்தையின் கண்ணிலும் கண்ணீர், என் கண்ணிலும் கண்ணீர், ஆனாலும் என் தந்தையார் கொடுத்த அந்த பரிசு, இன்ப பரிசு எனக்கு சிறை வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய துணிவை தந்தது என்று சொல்லுகின்றார். இப்போ சிறைக்கு போயாச்சு. சிறையில இருந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுவாங்க, அன்பே துர்கா உன்னை நான் எப்படி தேடுறேன்னு தெரியுமா, ஏன்னா கல்யாணம் ஆகி 5-6 மாசம் எப்படிலாம் இருக்கும் ஒரு ஆணின் தவிப்பு அதெல்லாம் இல்லை. இவர் என்னமா இருக்கிறார், அந்த கடிதம் ஒரு போஸ்ட் கார்ட்லேயே அனுப்பலாம், அப்படி ஒரு வறண்ட சுவையே இல்லாத ஒரு கடிதம் சொல்றதுக்கு தளபதி தம்பி கோச்சிக்க கூடாது. அந்த கடிதம், அன்புள்ள துர்கா நான் நலமாக இருக்கிறேன், நீ நலமாக இருக்கிறாயா, நான் உனக்கு கடிதமே போடவில்லை என்று நீ வருத்தப்பட்டதாக அறிந்தேன். எழில் மொட்டை அது யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க நிறைய அந்த எழில் மொட்டையை பத்தி சொல்லியிருக்கீங்க உங்க கடிதத்துல. எழில் மொட்டைக்கு நான் எழுதுற கடிதத்தை படி, அதுவே போதும். யாரோ ஒரு எழில் மொட்டைக்கு நீங்க எழுதுற கடிதத்தை, இந்த அம்மா பிரிவு தொழில 5 மாசம் தவிச்சுட்டு இருக்கம்மா, படிச்சு ரெண்டும் ஒன்னா ஆயிட முடியுமா தம்பி, நீங்க செஞ்சது சரியே இல்லை, இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுவரை சொல்றாரு, உன் அத்தைக்கு நல்ல ஓய்வு கொடு, குடிக்கிறாயா, அக்காவுக்கும் பெரிய அண்ணிகளையெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோ, இந்த மடலின் மூலம் உன்னை ஒன்னே ஒண்ணுதான் கேட்க போறேன், என்ன உன் துயரத்தை வெளிப்படுத்தாதே, ஏன்னா அதை பார்த்து எங்க அப்பா கஷ்டப்படுவாங்க. அவர் சொல்றார், உன் அருமை மாமாவிற்கு இருக்கிற துன்பம் மேலும் அதிகமாகும், அதனால எனக்கு ஏதேனும் ஒரு கடமை செய்வதாக நீ நினைத்தால் நீ துன்பமா இருக்கிறதாவே காட்டிக்காத, அப்ப நான் சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி கட்ட சொல்றீங்க. எனக்கு அப்ப எப்படி ஞாபகம் வந்தது, என்னுடைய சங்க இலக்கியத்தை கண்ணகியை அவ வந்து திட்டுறா, ரெண்டு பேர் கடைசி அவர் சாப்பாடு சமைச்சு அவங்க அந்த கொஞ்ச நேரத்தை அவன் இறக்க போகிறான், நல்ல இலை போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு நீ வானது ஏன் வந்த, இப்படி தனியா இருக்கேன்னு கேக்குறப்போ அவன் சொல்றா, நீ வந்து என்னை பிரிந்த 12 வருஷம் இருந்திருக்க, நான் இன்பங்களை எல்லாம் இழந்தேன், வருத்தப்படல, அறவோர் கழித்தலும் அந்தன ஓம்பலும் துறவோர் கிதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தயர்தலும் இழந்தேன், எல்லாம் போச்சு வாழ்க்கையில எல்லாமே போயிட்டு, எல்லாத்தோட கொடுமை உங்க அப்பா அம்மா வர்றப்ப நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சேன் தெரியுமா, நீங்க அதைத்தான் செய்ய சொல்லிருக்கீங்க, உன்னுடைய துன்பத்தை காட்டாதே. அப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு என்று நான் நினைத்து பார்க்கிறேன். இதை நீ கட்டாயமாக எனக்கு நீ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவுதான் செய்திகளை எனக்கு சொல்வதற்கு உரிய நேரம் கிடைத்தது. எப்பாவது மீண்டும் நேரம் கிடைத்தால் மற்ற செய்திகளை சொல்லலாம். உடனே ஒன்று, எப்பொழுதும் தளபதிக்கு பிடிச்ச பாட்டுன்னு ஒன்று இருக்கு. அவங்களுடைய திருமணத்தன்று பாடியிருக்கிறார், மகன் கல்யாணத்தில் பாடியிருக்கிறார், மகள் கல்யாணத்தில் பாடியிருக்கிறார். எப்போ தனிமை கிடைத்தாலும் துர்காட்ட அவர் பாடுற பாட்டோட என் உரை முடியும். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை, காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை. உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. நீ இல்லாத இதயத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. இது தளபதிக்காக நான் கொடுக்கிற சிறப்பான பாடல். ஒரு நல்ல அருமையான வாய்ப்பை அளித்த என் அன்பு மாணவி சுமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.